ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோடைய ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்கெட்பால் பிளேயர் அவனுடைய புது ஜாபை போயிட்டு பார்க்குறான். ஆனால் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலையும் புரிய மாட்டேங்குது. ஏன்னா அவனுக்கு ஃபஸ்ட்லேருந்தே அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்துட்டு அந்த பேஸ்கெட்பால் பிளே இது மட்டும் தானே. ஸோ அதனால் வந்துட்டு எந்த ஜாப் கொடுத்தாலும் அதில் ரொம்ப சோம்பேறித்தனமாக நடந்துக்கிறான். ஸோ எந்த ஜாப்பையுமே சரியாக அவனுக்கு பண்ண முடியல. அப்போ தான் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு எப்படி போகுது ஜாபெல்லாம் கேட்டால், ரொம்ப முக்கியமாக போது எனக்கு இங்கே இருக்க வேலை கூட எதுவும் சரியாக தெரியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த புது பாஸ், அதாவது அவனுடைய அந்த சிஸ்டர் கேரக்டரில் இருக்க அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோயினை டார்ச்சர் பண்ணாத, ஏன்னா நான் வந்துட்டு அந்த எக்ஸிபிஷனை இங்கே நடத்த வேணாம்னு சொன்னது வேற ஒரு பர்சனல் ரீசனுக்காகனு சொல்லிட்டு அவனோட பர்சனல் ரீசன் என்னன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறான். ஆனால் அந்த பொண்ணு இன்னுமே வந்து கன்வின்ஸ் ஆன மாதிரியே தெரியல. நீ இன்னுமே வந்துட்டு அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறியான்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கேட்டோன்னே ஹீரோ அங்கே வந்து கோவமாக வெளியே போயிட்டு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணி உனக்கு எதாவது ஹெல்ப் வேணா சொல்லு, ஏன்னா என்னால் தான் உனக்கு பிரச்சனையாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு உடனே. இப்போ ஹீரோயின் உனக்கு வந்து நீ ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா தயவு செஞ்சு என்னோட வழியில் வராத, தயவு செஞ்சு நான் வந்து போகணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப டென்ஷனாக நம்ம ஹீரோ கிட்ட பேசிடுறாங்க. அடுத்த சீன்லேயும் வந்து ஹீரோயின் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, என்னடா இவன் இவங்க கிட்ட நம்ம இந்த மாதிரி பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயினுக்கு வந்துட்டு இன்னொரு ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க அவங்க பாஸ். இங்கே பாரு, நான் உனக்கு இன்னொரு சான்ஸ் தரேன், பேசாமல் நீ வேற ஏதாவது பண்ணி நம்ம கம்பெனியோட ரேட்டிங்ஸை நீ அதிகப்படுத்தணும், ஆப்போசிட் கம்பெனியை விடவும் நம்ம கம்பெனியோட ரேட்டிங் நிறையா இருக்கணும்னு. இப்போ ஹீரோயின் சந்தோஷப்பட்டு ஓகே நான் ஷூராக நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம பேஸ்கெட்பால் பிளேயருக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டு கால் பண்ணுறா, மெசேஜ் பண்ணுறான். ஆனால் அவன் எடுக்கவே மாட்டேன்றான், ஏன்னா அவனுக்கு வேலையெல்லாம் எதுவும் தெரியல இல்லையா. ஸோ அது மாட்டுக்கு அவன் மட்டும் கொச்சாமச்சான்னு எதையோ பண்ணிக்கிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே இருக்கான். என்னடா இது வேலை ஒன்றுமே புரிய மாட்டேந்தே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட போயிட்டு ஐடியாஸ்லாம் கேட்க ஹீரோயின் என்ன சொல்கிறா, ஏன் அவன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எங்கே, அதாவது உன்னோட ஃப்ரெண்டை கேட்குறியா, நீ என் கூட தான் இருந்தா, நான் இப்போ தான் புதுசாக ஜாபில் போயிட்டேன், அவன் எங்கே என் கூட இருக்கா அப்படின்னு. இப்போ ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே அவங்க மட்டும் கம்மனே இருந்துறாங்க எதுவுமே சொல்லாமல். நெக்ஸ்ட் சீன்லேயே நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவங்களுடைய பாஸ் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்துட்டு நம்ம புதுசாக ஒரு எக்ஸிபிஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ ஹீரோயின் கிட்டே சரி ஓகே அதுக்கான பொறுப்பு உங்ககிட்டே கொடுத்துறேன், யாரோட எக்ஸிபிஷன் ஸ்டார்ட் பண்ண போறேன்னா ஹீரோயின் இல்லை நான் இதுக்கப்புறம் தான் அதை யோசிக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டு நிறைய ஆர்டிஸ்ட்டுங்களோட எக்ஸிபிஷன்லாம் வந்துட்டு இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு யோசிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு சரியாக வந்துட்டு ஐடியாலாம் தேவனாதனால ஹீரோ கிட்ட போயிட்டு உனக்கு எந்த ஆர்டிஸ்ட்டை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட அப்படியே பேச்சுவாக்கில் வாங்குறாங்க. ஹீரோவும் அவனுக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட்டை சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆர்டிஸ்டோடைய நேம் நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ எக்ஸோடைய நேம் தான் உனக்கு ரொம்ப பிடிக்குமா, அவங்களோட எக்ஸிபிஷன் தான் நாங்கள் வைக்க போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மட்டுக்கும் அந்த எக்ஸ் ஆர்டிஸ்டோடைய அந்த நம்பரை போயிட்டு சர்ச் பண்ணி பார்த்துட்டு டேரெக்டாக கால் பண்ணால் அவங்க ஒத்துக்க மாட்டாங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்பா, இப்போ அவங்களுடைய பாஸ் அதாவது பழைய பாஸ் வந்துட்டு அந்த கம்பெனியை விட்டு போகக்குள்ள ஹீரோயினுக்கு லெட்டர் கொடுத்துருப்பாங்க. உனக்கு ஏதாவது வந்துட்டு கஷ்டமான சூழ்நிலை வந்துச்சுன்னா இந்த லெட்டரை ஓப்பன் பண்ணு. ஹீரோயின் அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு செம்ம சந்தோஷமா ஏய் ஜாலி சூப்பர் சூப்பர்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருக்காங்கன்றத காமிக்கல. இப்போ நம்ம ஹீரோயின் அவங்க பாஸ் கிட்ட போயிட்டு அதாவது புது பாஸ் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்துட்டு அந்த எக்ஸ்ரோடைய அந்த எக்ஸிபிஷன் வைக்கலன்னு, அவரா அவரோட எக்ஸிபிஷன் வச்சு அவர் ரொம்ப பழைய ஆர்டிஸ்ட் ஆச்சுன்னு. இப்போ ஹீரோயின் என்ன சொல்றாங்க, அப்படி இல்லை ஹீரோ ஒர்க் பண்ண கம்பெனியில் ஹீரோடைய பெயிண்டிங் தான் வைப்பாங்க, ஆனால் ஹீரோவுக்கே பிடிச்ச வந்துட்டு ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா இவர் தான். ஸோ இவரோட எக்ஸிபிஷன் வச்சா கண்டிப்பாக நம்ம கம்பெனியுடைய ரேட்டிங்லாம் நிறையா போகணுன்னே ஓகே நீ அப்போ அதை வந்துட்டு எடுத்து பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த பாஸும் வந்துட்டு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஃபுட்பால் அதாவது பேஸ்கெட்பால் பிளேயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிண்டிங் கூட எடுக்க தெரியல. ஸோ அதுவே வந்துட்டு அவனுக்கு ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணி கொடுக்குறாங்க. இதை அவங்களுடைய பாஸ் வந்துட்டு பார்க்குறாங்க, என்ன இவனுக்கு எந்த வேலையும் தெரிய மாட்டேந்தே, மற்றவங்க போயிட்டு இவனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, வேறு ஏதாவது இவனுக்கு ஒர்க் கொடுப்போன்னு சொல்லிட்டு அவங்க பாஸ் போயிட்டு அந்த பேஸ்கெட்பால் பிளேயர்கிட்ட இந்த மாதிரி உனக்கு எந்த ஒர்க்கு கொடுத்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல, நீ ஃபஸ்ட்டு வந்துட்டு கேமிங்கில் தானே இருந்த, அதனால் ஒரு ஆர்டிக்கல் மாதிரி ஒன்று எழுதான் பேசாமல் அதுவும் வந்துட்டு இப்போ உன்னோட இடத்துல இருக்க உன்னுடைய அசிஸ்டண்ட்டை பற்றி நீ ஆர்டிக்கல் எழுது, அந்த மாதிரி புக்கை நம்ம பப்ளிஷ் பண்ணலான்னு ஓகே நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு ஒத்துக்கிறான். ஆனால் அவனை பற்றி இவனுக்கு சரியாக தெரியாது பேஸ்கெட்பால் பிளேயருக்கு, ஆனால் ஒத்துக்கிட்டான். ஆனால் எப்படி அதை பண்ண போகிறேன் ரொம்ப டென்ஷனாக இருக்கப்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்டரை கூப்பிட்டு எனக்காக ஒரு பெயிண்டிங் வரைஞ்சி கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் நீயே ஒரு பெயிண்டர் தானப்பா அப்படின்னு கேட்டால் ஹீரோக்கு தான் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வலிப்பு இருக்கு இல்லையா, அதனால் அதை சொல்லாமல் இல்லை எனக்கு ஒரு பெயிண்டிங் வேணும் நான் உங்களுக்கு காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெயிண்டரை வரைய ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் சீனில் நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ரோடைய ஆர்டிஸ்ட் இருக்காங்களே ஸோ அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்துட்டு எக்ஸிபிஷன் வைக்கலான்னு. இப்போ அவர் சொல்கிறாரு இல்லைம்மா எனக்கு இப்போ வயசாயிடுச்சு, அப்படி இல்லாமல் எனக்கு மணி எதுவும் தேவையில்ல, அப்படி என்கிட்ட புது பெயிண்டிங்ஸ்லாம் எதுவும் இல்லைம்மான்னு சொன்னப்போ ஹீரோயின் இப்போ அவங்களோட பாஸ் கொடுத்து அந்த லெட்டரை எடுத்து காமிக்கிறாங்க. ஆக்சுவலி அந்த லெட்டரில் ஹீரோயின் வந்துட்டு எனக்கு ரொம்பவும் பிடிச்ச பண்ணு, அவர் உங்களுடைய எக்ஸிபிஷனை நல்லா பண்ணுவா ஸோ அதனால் அவளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அந்த லெட்டரில் போட்டிருக்கோம். இப்போ ஹீரோயின் கஷ்டப்படுறப்ப அந்த லெட்டரை யூஸ் பண்ணிக்கிட்டும் சொல்லிட்டு நேமெல்லாம் எதுவும் எழுதாமல் அவங்க பாஸ் எழுதியிருப்பாங்க. அவரும் அந்த எக்ஸிபிஷன் வைக்க ஒத்துக்கிறாங்க. இந்த பக்கம் அந்த திமிர் பிடிச்ச பொண்ணு நம்ம ஹீரோவுடைய பாஸ் கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு அந்த எக்ஸ் ஆர்டிஸ்டோடைய வந்துட்டு இதுதான் எக்ஸிபிஷன் தான் எங்க வந்துட்டு எங்க இதில் நடத்த போறாங்க அப்படின்னு. இப்போ அந்த பொண்ணு மூலயமா வந்துட்டு ஹீரோவுடைய பாஸ் வந்துட்டு ஆப்போசிட் கம்பெனிலேயே ஹீரோயினோட கம்பெனி, அதனால அந்த எக்ஸிபிஷனை நாசப்படுத்தணுன்றதுக்காக இந்த திமிர் பிடிச்ச பொண்ணுகிட்ட அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையும் நீ ஏதாவது பண்ணிடுன்னு சொல்லிட்டு காசும் கொஞ்சம் கொடுத்து விடுறாங்க. இந்த பக்கம் நம்ம பேஸ்கெட்பால் பிளேயர் செம்ம கடுப்பாக உட்காந்துருக்காங்க, ஏடா இது எந்த வேலையும் வரமாட்டேன்னு ஒரு ஆர்டிக்கல் கூட நம்மளால எழுத தெரியல இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லப்ப புது
புதுசா யாரோ ஒருத்தவங்க ஸ்டாஃப் வந்திருக்காங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு. அவன் அங்கேயும் வந்துட்டு அந்த பேஸ்கெட் பால் பிளேயரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அங்கேயும் வந்துடா. இப்போ அவளை வந்துட்டு அவங்களோட பாஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண வச்சுட்டு, ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் இதுக்கப்புறம் ஒன்னா தான் ஒர்க் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு பேஸ்கெட் பால் பிளேயரையும் அவளையும் வந்துட்டு சொல்லிடுறாங்க. ரெண்டு பேரும் ஜாலியாக இருக்காங்க. அவனும் வந்துட்டு அவனோட ஒர்க் எல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட பாஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஹீரோயினோட பாஸ் இருக்காங்களே அவங்க கிட்ட, ஹீரோடைய அசிஸ்டன்ட் நீங்கள் இப்போ வர வர ஹீரோயின் கிட்ட ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுறீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னொடனே ஃபஸ்ட்டு இதை கேட்கறதுக்கு நீ யார், உன்னோட வேலையை பார்த்துட்டு போய் இது உன்னோட பிஸ்னஸே இல்லைன்னு சொல்லிட்டு அவனையே திட்டி விட்டுறாங்க. இவனும் அப்படியே ரொம்ப சோகத்தில் அப்படியே வெளியே போயிடும். அப்படியே ஹீரோயின் வீட்டுக்கு வந்தால், ஹீரோடைய வீட்டுக்கு ஆப்போசிட்டில் யாரோ ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கான். ஹீரோயின் யார் நீங்கள் அப்படின்னு கேட்டோடனே, இந்த மாதிரி நான் அவங்களை பார்க்க வந்திருக்கேன், ஹீரோ இல்லையா அப்படின்னே, நான் அப்போ அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பொண்ணு தான், யார் நீங்கன்னே, நானும் அவங்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபியான்சி, நான் அவங்களோட ஃபியான்சி, எங்கள் ரெண்டு பேருக்கும் என்கேஜ்மெண்ட்டும் ஆயிடுச்சுன்னு. இப்போ ஹீரோயினோட மூஞ்சில் ஈ ஆடலை. ஹீரோயின் சரி ஓகே, அவர் வெயிலே எங்கேயோ போயிடறார் போல இருக்கு, வாங்க நீங்கள் என்னோட வீட்டுக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட வீட்டுக்கு கூப்பிட்டு போகல. இப்போ அந்த பொண்ணு சொல்கிறேன், நானும் வந்துட்டு ஹீரோவும் இத்தாலியில் ஒன்னா தான் இருந்தோம், நான் வந்துட்டு ஒரு எக்ஸிபிஷன் பிளானரு அப்படின்னு சொல்லிட்டு, நான் அதான் நம்ம ஹீரோயினோட ஜாப் தான் இவளுக்கும், ஆனால் இவ தனியாகவே ஒரு கம்பெனி மாதிரி ஒன்று ரன் பண்ணிட்டு இருக்கா போல இருக்கு. அங்கே தான் நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் வந்து இந்த ட்ராயிங்லாம் வரைஞ்சிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை சொன்னோன்னே ஹீரோயினோட மூஞ்சே மாறுது. இப்போ ஹீரோயினோட மூஞ்சி மாறுறது இந்த பொண்ணு நோட் பண்ணுறா. அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ளேருந்து ஒரு ரூமை திறந்து வெளியே வரான். அப்போ இந்த பொண்ணு ஓடி போயிட்டு ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறான். ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, இந்த பொண்ணு அங்கே இருக்கிறத பார்த்துட்டு உடனே அந்த பொண்ணை கூட்டிகிட்டு இவன் என்ன பண்ணுறான், ஹீரோ அவனோட வீட்டுக்கு போகிறப்ப ஹீரோயினோட மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு, ஹீரோடைய மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கிறத இந்த பொண்ணு நோட் பண்ணிடுறான். நோட் பண்ணிட்டு அமைதியாக போயிட்டு ஹீரோ கிட்ட, ஏன் நீ அங்கேருந்து எங்கே இந்த மாதிரி வந்துட்டே, நீ நான் கொஞ்சமாக ஏதோ பேசிட்டேன்னா என் மேலே தான் தப்பு இருக்குது, ஓகே நீ என்ன ஏதாவது திட்டிருக்கலாம் போயிருக்கலாம்ல, நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம அந்த பொண்ணு என்ன பண்ணுறான், இந்தா நம்ம என்கேஜ்மெண்ட் ரிங்க் இந்தா அப்படின்னோடனே, இப்போ அவனுக்கு ஒன்றுமே புரியல, என்ன நீ இந்த இன்னும் நீ இந்த ரிங்கு இந்த மாதிரி தான் என்கேஜ்மெண்ட் ரிங்கு என்கேஜ்மெண்ட் ரிங்குன்னு சொல்லியா, நீ இந்த ரிங்கை சும்மா தானே வாங்கி கொடுத்தேன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஒன்று நடக்குது. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுடைய அந்த கம்பெனியில் தான் ஹீரோ வந்துட்டு ட்ராயிங் ஆர்டிஸ்ட்லாம் வரைஞ்சிருப்பான். ஆனால் ஹீரோக்கு ஒரு கட்டத்தில் ட்ராயிங் வரைய முடியலன்றதை இந்த பொண்ணு யூஸ் பண்ணிக்கிட்டு வேற ஒருத்தவங்க வரைஞ்ச ட்ராயிங்கை நம்ம ஹீரோடைய நேம் போட்டு இந்த பொண்ணு சேல் பண்ணியிருப்பான். அதுவும் நிறையா சேல் ஆயிருக்கும். இதை நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட கோச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறப்ப அந்த பொண்ணும் வந்துட்டு அந்த பொண்ணுக்கும் நம்ம ஹீரோக்கும் வந்துட்டு ஒரு மாதிரி வாய் தகராறு மாதிரி ஆகிட்டு அந்த நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, கோவத்தில் அந்த பொண்ணு வாங்கி கொடுத்து அந்த ரிங்கை, இந்த அவனோட ரிங்கு எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நான் ஒன்றும் கம்பலை வேலை செய்யணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோ கிளம்பிடுறான். ஆக்சுவலி வந்துட்டு அந்த பொண்ணாக தான் நினச்சிட்டு நம்ம ஹீரோக்கு ஹீரோ அதை அவளை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் பழகியிருப்பான். இப்போ இந்த ஃப்ளாஷ்பேக்லாம் நினச்சி பார்த்துட்டு அந்த பொண்ணு என்ன சொல்கிறான், இந்த மாதிரி தயவு செஞ்சு நீ மறுபடியும் அங்கேயே வந்துரு, நீ உன்னோட பெயிண்டிங்லாம் நீ அங்கே கேட்டு விட்டுட்டோன்னே நான் என்ன நினச்சேன்னா நீ மேலே கோவமாக இருக்கேன்னு நினச்சேன், அதனால தான் நெக்ஸ்ட் ஒன்று நான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கக்குள்ள இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட சரி நீ எப்போ கிளம்புவ அப்படின்னு கேட்டால், இப்போ அந்த பொண்ணு என்ன சொல்கிறா, இல்லை நான் கிளம்ப வரல, இங்கே நான் செட்டில் ஆக போகிறேன், என்னோட பிஸ்னஸை அங்கே ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன், என்னோட புது பிஸ்னஸை நான் இங்கே தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னே. இப்போ ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, அந்த பொண்ணை ஃபஸ்ட் இங்கே வந்து கிளம்புன்னு சொன்னப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணுறா, திரும்பி பார்த்து நம்ம ஹீரோயினை முறைச்சிட்டு போகிறா. அடுத்த சீனில் நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு பேஸ்கெட் பால் பிளேயர் வந்திருக்கான். ஏன்னா அவன் இப்போ ஒர்க்கெல்லாம் நல்லா பார்க்குறான் இல்லையா, ஸோ அதனால் ஹீரோயின் கிட்ட சொல்லி ரொம்ப ஜாலியாக இந்த மாதிரி நான் ரொம்பவும் சந்தோஷமாக இருக்க தெரியுமா, இப்போ வந்துட்டு கேஷானும் அங்கே வந்துட்டான், அதாவது ஹீரோயினோட ஃப்ரெண்டு பேர், அவளும் அங்கே வந்துட்டு அவன் மூலயமா நான் நிறையா வந்துட்டு ஜாப்லாம் நல்லா சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கேன்னொடனே இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட வீட்டில் உட்காந்து அந்த பொண்ணு கொடுத்துருப்பான அந்த ரிங்கை பார்த்துக்கிட்டு, நான் இப்போ வந்துட்டு அந்த பொண்ணு நம்மளை ஹக் பண்ணிட்டேன், அப்போ ஹீரோயின் என்ன நினச்சிப்பா, அவகிட்ட போய் நம்ம வந்துட்டு எங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை சொல்லியே அவனுமே, அவளுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்றத அப்படின்னு நினச்சிட்டு ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட வீட்டுக்கு வர. ஆனால் இந்த பக்கம் இந்த பேஸ்கெட் பால் பிளேயர் நல்லா குடிச்சிட்டு ஹீரோயினோட வீட்டில் நல்லா தூங்கிட்டு இருக்கான். இதை பார்த்து நம்ம ஹீரோ இவன் எதுக்கு இங்கே வந்தான்னு கேட்டோன்னே, ஹீரோயின் ஏன் உன்னோட ஃபியன்சி வர பார்க்கல, என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்துக்குமே அப்படி இவங்க ரெண்டு பேத்துக்குமே வாய் தகராறு வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்கவுங்க மட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ ஹீரோ செம்ம கடுப்பாயிரான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின் ஹீரோடைய வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி நான் வீட்டை சீக்கிரமாக காலி பண்ணுறேன்னு ஹீரோ சொல்கிறாங்க. அப்போ நான் உன்னோடைய வாடகையை தர முடியாது, ப்ளஸ் நீ எனக்கு பெனால்ட்டியும் தரணும்னா, ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க, எவ்வளோ காசானாலும் பரவாயில்ல நான் பெனால்ட்டி கொடுத்துட்டு ஃபஸ்ட் இங்கே வந்து கிளம்புறேன்னோடனே ஹீரோவும் முறைச்சிக்கிட்டே நம்ம ஹீரோயின் கிட்டே ஓகே ஓகே கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறான். பட் இருந்தாலும் ஹீரோடைய மனசில் ஒரு மாதிரியாகவே இருக்குது. இந்த இடத்துல அந்த பொண்ணு, அதாவது அந்த ஃபியான்சின்னு சொல்லிட்டு ஒரு புது பொண்ணு வந்திருக்கா இல்லையா, இந்த பொண்ணுக்கு புரிஞ்சுட்டு அப்போ ஹீரோடைய மனசில் நம்ம ஹீரோயின் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சீனில் இந்த பேஸ்கெட் பால் பிளேயருடைய அந்த இவர் அசிஸ்டண்ட் இருந்தால் பார்த்தீங்களா, ஸோ அந்த அசிஸ்டண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட் நடக்குது. ஆக்சுவலி இப்போ அவன் அசிஸ்டண்ட் இல்லை, அவன் தான் இப்போ பேஸ்கெட் பால் பிளேயருடைய அந்த இடத்துல இருக்கவன். ஸோ இப்படி இந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட் நடந்துகிட்டே இருக்கக்குள்ள பேஸ்கெட் பால் பிளேயரை எல்லாரும் இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. ஏன்னா இப்போ அவன் தான் கேமிங்கில் இல்லை இல்லையா, அதனால. அதுக்கப்புறமா இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அப்படியே சோகத்தில் அவங்க கம்பெனிக்கு வந்தால், ஹீரோவுடைய ஃபியான்சி இந்த மாதிரி ஊருக்கு வந்திருக்கா, அவளும் ஒரு பிளானர் தான், எக்ஸிபிஷன் பிளானர் அப்படின்ற விஷயம் ஹீரோயினோட கம்பெனியில் எல்லா விஷயம் எல்லாருக்குமே தெரியுது. அப்புறம் அந்த பொண்ணு வந்துட்டு அந்த சிஸ்டர் கேரக்டரில் இருக்க அந்த பொண்ணுக்கிட்டையும் பேச வர, ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேத்துக்குமே இவங்க ரெண்டு பேருமே பிடிக்காத போல இருக்கு, அப்படியே முறைச்ச மாதிரி தான் இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்கெட் பால் பிளேயர் வந்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டை திட்டிகிட்டு இருக்கான், தயவு செஞ்சு என் பின்னாடி வராத
அதை உன்னால தான் என்ன எல்லாருமே திட்டுறாங்க, உன்னால தான் எனக்கு எந்த வேலையுமே தெரிஞ்சுக்க முடிய மாட்டேன்னு, என்னோட வேலையெல்லாம் நீயே பார்த்துட்டு இருக்க, அப்புறம் எப்படி நான் வந்துட்டு இந்த மாதிரி என்னோட வேலையெல்லாம் செய்வேன், இங்கே பாரு இப்போ உன்னாலே இந்த ஃபோட்டோஷூட்ல கூட எனக்கு திட்டு கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கோம்ல. இப்போ நான் என்ன பண்ண உடனே என்னோடனே தயவு செஞ்சு மூஞ்சிலே முடிக்காத போயிடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை பேஸ்கெட் பால் பிளேயர் திட்டிடுவான். அந்த பொண்ணும் அழுதுகிட்டே சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நான் மறுபடியும் உன்னை தேடி வருவேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து போயிடுறேன். இப்போ பேஸ்கெட் பால் பிளேயருக்கே என்னடா அது இந்த மாதிரி திட்டிட்டுமேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட போயிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் சொல்கிறா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, உன்னோட கஷ்டத்தில் உன்னோட சந்தோஷத்தில் எல்லாமே அவதானே இருந்திருக்கா, நான் கூட உன்னோட கூட இல்லை, அவளை ஏன் திட்டி அனுப்பிச்சு விட்டா, அவளோட ஃபீலிங்ஸையும் கொஞ்சம் மதிக்கப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்ககிட்ட சொல்ல, ஆனால் அவன் திருப்பி திருப்பி அந்த பொண்ணு மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அந்த பொண்ணு மேலேயே சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் ஓகே அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மட்டுக்கும் அமைதியாக இருந்துறாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு தெரியும் நம்ம ஃப்ரெண்டு அந்த பேஸ்கெட் பால் பிளேயரை வந்துட்டு லைக் பண்ணுறா அப்படின்ற விஷயம் தெரியும். ஆனால் ஹீரோயின் அந்த விஷயத்தை எதுவுமே சொல்லலை, ஆனால் சொல்லாமல் அவங்ககிட்ட சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் சீன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த திமிர் பிடிச்ச பொண்ணு என்ன பண்ணுறா, அந்த எக்ஸ் பெயிண்டருடைய அந்த பெயிண்டிங்கை எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நாசம் பண்ணி விட்டுறா, அப்படியே ஒரு மாதிரி வந்துட்டு ஃபால் பண்ணி விட்டுறா. ஏன்னா அந்த மாதிரி பண்ணாதான் ஹீரோயினோட ஜாபும் வந்துட்டு போகும் இல்லையா, அதனால் இவன் இந்த மாதிரிலாம் பண்ணிடுறான். அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயினோட இன்னொரு ஃப்ரெண்டு வந்துடுறான். அப்போ இந்த பொண்ணு பண்ணுறதா அவன் பார்த்துறான், என்ன பண்ணிட்டு இருக்க நீ, ஏன் இந்த மாதிரிலாம் பெயிண்டிங்கை பண்ண, இது எவ்வளோ குரூர் தெரியுமா அப்படின்னுக்குள்ள, இங்கே பாரு எனக்கு அவளை பிடிக்கல அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், உனக்கு உன்னோட ஃப்ரெண்டு முக்கியமா இல்லை உன்னோட லவ்வர் நான் முக்கியமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. ஏன்னா நீ அப்போ உண்மையாக என்ன லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்டால் அவளும் ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடா, ஆனால் அவள் உண்மையாக லவ் பண்ணல, இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிட்டு கூடாதுன்றதுக்காக இவனை ஃபூல் பண்ணுறதுக்காக அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா இந்த பொண்ணு. இது தெரியாமல் அவனும் நான் வெளியெல்லாம் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபியான்சி கேரக்டரில் இருக்க அந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் யதார்த்தமாக நீங்களும் அவங்களும் எப்போ ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணீங்கன்னே இப்போ அந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிக்கிற, ஆக்சுவலி நானும் அவனும் ஒரு பேரில் தான் மீட் பண்ணோம், அவன் வந்துட்டு செம்மையாக ஒரு நாள் குடிச்சிட்டு இருந்தான், அப்போ என்ன தகராறுன்னு தெரியல, ஒரு நாலஞ்சு பேர் போட்டு அவனை செம்மையாக அடிச்சிட்டு இருந்தாங்க, அப்போ நான் தான் போயிட்டு அவனை காப்பாற்றினேன், அவன் என்னை பார்த்த உடனே நீ எப்படி இருக்கா நீ நல்லா இருக்கியா நான் அவனை எவ்வளோ தெரியுமா மிஸ் பண்ணேன் தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணா ஹீரோ வந்துட்டு என்னை ஹக் பண்ணிக்கிட்டான். அப்போலேருந்தே எனக்கு ஃபஸ்ட் சைட் லவ் ஆகிடுச்சு, எனக்கு அவனை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போச்சு, அதுக்கப்புறமா என்னோட கம்பெனிலேயும் நான் அவனுக்கு ஒர்க் கொடுத்துட்டேன், நானும் அவனும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் கிட்டே சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு டைம் ஆயிடுச்சு நாங்கள் வந்து வரட்டுமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்டே பேசிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகுது, இவ சொல்ல சொல்ல அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, பட் இருந்தாலும் அதை வெளியே காமிச்சிக்கல. இதை அந்த பொண்ணு மறுபடியும் நோட் பண்ணுறா, ஓகே அப்போ இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே கண்டிப்பாக நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கோக்கல. ஏன்னா நீ வீட்டை காலி பண்ண போறேன்னு தெரிஞ்சது அப்படின்னு இப்போ ஹீரோயின் ஆமான்னு சொல்லிடுற. அப்போ ஹீரோயின் பார்க்கறதுக்கா ஹீரோ வர்றப்ப அந்த பொண்ணு அங்கே வந்து கிளம்பிடுறான். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ கிட்ட மறுபடியும் நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி நான் வீட்டை விட்டு போறேன் அதனால நான் வந்துட்டு எவ்வளோ காசுன்றது சொல்லு நான் கொடுத்துட்டு போறேன்னு கேட்டவனே ஹீரோ வந்துட்டு ஒரு கட்டத்தில் இல்லை வேணான்னு சொல்ல வராங்க, பட் இருந்தாலும் ஹீரோயின் இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ அந்த பொண்ணுடைய ஹோட்டலுக்கே போயிட்டு நீ அவகிட்ட என்ன பேசின அப்படின்னு இப்போ அந்த பொண்ணு சொல்றா, இல்லை இல்லை நான் ஒன்றும் பேசலையே சும்மா தான் நான் அவகிட்ட பேசிட்டு இருந்தேன்னே, இங்கே பாரு உனக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நீ என்னை போட்டு தயவு செஞ்சு டார்ச்சர் பண்ணாத ஓகேவா, கொஞ்ச நாள் நான் உன் கூட பழகினேன் அதை வச்சு நீ ஓவராக பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஃபியான்சின்ற கேரக்டரில் இருக்க அந்த பொண்ணை திட்டிட்டு போவேன். இந்த பொண்ணு என்ன பண்ணுறா, ஹீரோ வந்து ரிங்கையும் கொடுத்துட்டு போயிருப்பான், அந்த ரிங்கை வச்சுக்கிட்டு நான் பாரு உன்னை என்ன பண்ண போகிறேன் பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட பேரை சொல்லி செம்மையாக குடிச்சிட்ருக்கா. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்பால் பிளேயர் சாரி பேஸ்கெட் பால் பிளேயர் இருக்கா இல்லையா, அவர் வந்துட்டு அவர்கிட்ட மறுபடியும் போயிட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு பேச, இங்கே பாரு நான் உனக்கு எத்தனை தடவை சொல்றது என்கிட்ட தயவு செஞ்சு பேசாத உன்னோட வேலை என்னமோ நீ அதை மட்டும் பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டு இன்னுமே அந்த பொண்ணை போட்டு ஹர்ட் பண்ணிட்டு இருக்கான் நம்ம பேஸ்கெட் பால் பிளேயர். அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயினை மறுபடியும் வந்துட்டு அந்த ஃபியான்சி கேரக்டரில் இருக்க பொண்ணு வந்துட்டு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணி சாரி நான் வந்துட்டு உங்ககிட்ட நான் அந்த மாதிரிலாம் வந்துட்டு ஒரு மாதிரி ஹார்ஷாக பேசியிருக்க கூடாது, என்னோட முகத்துடைய ரியாக்ஷனை வச்சு நீ கண்டுபிடிச்சிருப்பில்ல எனக்கு உன்னை பிடிக்கலன்றத அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் எந்திரிக்கிறப்ப வேணும்னே அவளோட ஹேண்ட்பேக்கை கீழே போட்டுறான். அந்த ஹேண்ட்பேக்கில் ஒரு பேப்பர் ஒன்று இருக்குது, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அபார்ஷனுக்கான அப்பாயின்மெண்ட் இருக்குது. ஹீரோயின் இது என்னது அப்படின்னு கேட்கக்குள்ள இப்போ அந்த பொண்ணு போய் சொல்றா, இல்லை நானும் ஹீரோவும் கொஞ்சம் அப்படி இப்படி பழகினப்போ ஒரு நாள் அவன் செம்மையாக குடிச்சிருந்தான் அப்போ தான் இந்த தப்பு நடந்துருச்சு, அதுக்காக தான் நான் வந்துட்டு அபார்ட் பண்ண போறேன், இதை நம்ம ஹீரோ கிட்ட கேட்கலான்றதுக்காக தான் நான் இங்கே வந்தேன்னே. இப்போ ஹீரோயின் அதை உண்மைன்னு சொல்லிட்டு நம்பிடுறாங்க. ஆக்சுவலி அது உண்மை கிடையாது, இந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படி திரும்பி நின்றுட்டு இந்த முட்டாளுக்கு இதை வந்துட்டு நம்ம சூப்பராக வந்துட்டு ஏமாத்திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு பக்கத்தில் சந்தோஷப்பட்டு இருக்கா. அதுக்கப்புறமா நம்ம பேஸ்கெட் பால் பிளேயருக்கு அந்த பொண்ணு இல்லாமல் வேலை இல்லாமல் அதாவது வேலையே ஓடல அவனுக்கு, ஒரு மாதிரி கை உடஞ்ச போகிற மாதிரி ஆயிடுது, அதனால அந்த பொண்ணு கிட்ட போய் சாரி கேட்குறான். அந்த பொண்ணு வந்துட்டு இவனை லவ் பண்ணுறா இல்லையா சார், அதனால அவளும் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. ரெண்டு பேருமே டின்னருக்கு போகிறாங்க, நல்லா சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது என்னன்னா இந்த பேஸ்கெட் பால் பிளேயருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வேணும் இருந்தாலும் வந்துட்டு வேணாம் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அந்த பெயிண்டிங் எல்லாத்தையுமே நாசம் பண்ணிட்டோன்றதுனால இவங்க எல்லாருமே உட்காந்து பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்காங்க. அதான் நம்ம ஹீரோடைய பாஸ் அந்த திமிர் பிடிச்ச பொண்ணு எல்லாருமே வந்துட்டு ஓகே ஹீரோயினுக்கு வேலை போக போகுது அப்படின்றதுனால ரொம்பவும் வந்து ஜாலியாக இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பேஸ்கெட் பால் பிளேயருடைய
ஹெல்ப் மூலமா அவங்க வீட்ல இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஒரு பக்கம் சோகமா இருக்காங்க. இப்ப ஹீரோ வந்துட்டு ஒரு ஃபிளாஷ்பேக்கை நினைச்சு பாக்குறாங்க. என்னன்னா ஆக்சுவலி வந்துட்டு ஹீரோ வந்துட்டு அந்த பார்ல குடிச்சிட்டு இருந்தப்ப, அதாவது அவங்க ஃபாரின் போனவனே, அப்ப ஒருத்தவங்க மேல தெரியாம இடிச்சிருப்பான். அவங்க வேணும்னு நம்ம ஹீரோவை எப்படா நீ என்ன இடிக்கலாம்னு சொல்லிட்டு போட்டு வெளி வெளியே வெளுத்திட்டு இருக்க டைம் தான் அந்த பொண்ணு நம்ம அதாவது அந்த பொண்ணு வந்துட்டு ஹீரோவை காப்பாத்திருப்பா. அதாவது அந்த ஃபியான்சி கேரக்டர்ல இருக்க அந்த பொண்ணு ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கு அந்த பொண்ணு வந்துட்டு பாக்குறப்ப நம்ம ஹீரோயின் மாதிரியே தெரிஞ்சிருக்கும் அந்த குடி போதையில. அதனால தான் அந்த பொண்ணை ஹக் பண்ணிட்டு நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண, நீ என்னை விட்டு போகாத அப்படின்ற விஷயத்தையே நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். இதான் அந்த பொண்ணு என்ன நினைச்சிருப்பா, அவளை நினைச்சுதான் சொன்னான்றதுக்காக ஹீரோக்கு ஒரு வேலையும் போட்டு கொடுத்து தன்னை தானே அசிங்கமும் படுத்தி விட்டுக்கிட்டா. இதை நம்ம ஹீரோ இப்ப நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயின் வந்துட்டு லாஸ்டா கிளம்புறப்ப நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னப்ப, அப்ப உண்மையாவே நீ இங்க வந்து போறியா, சரி ஓகே போ, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இன்னுமே ஹீரோயின் கிட்ட ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்காங்க. ஆனா ரெண்டு பேத்துக்குள்ள மனசுலயும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு. ஈகோ வேற ஒன்னும் கிடையாது. காதல்ல ஈகோன்ற விஷயம் நடுவில் வந்துட்டாலே அதை வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாது, அது போய் பிரேக்கப்ல தான் முடியும். அந்த மாதிரி தான் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள நடக்குது. அதுக்கப்புறமா ஹீரோ கோவமா வீட்டுக்குள்ள போயிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட போயிடு, தயவு செஞ்சு இதுக்கு முன்னாடி முன்னாடி வந்துடாத ஓகேவா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் வெளியே இருந்துகிட்டு வீட்டுக்கு வெளியே இருந்துட்டு கதறி கதறி அழுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு வீட்டுக்குள்ள இருந்துட்டு கதறி கதறி அழுகுறாரு. எதுக்கு இந்த ஈகோ சொல்லுங்க. நெக்ஸ்ட் டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. என்னன்னா ஹீரோவுடைய அப்பா வரைஞ்ச பெயிண்டிங்கை தான் ஹீரோவுடைய பாஸ் வந்துட்டு தன்னோட பெயிண்டிங்னு சொல்லிட்டு வச்சு வித்துட்டு இருக்கான் அப்படின்ற விஷயம் நியூஸ்ல பரவிட்டு இருக்கு. இந்த நியூஸ் எப்படி பரவுச்சுன்றதே தெரியல. எல்லாரும் ஷாக் ஆகி அந்த நியூஸை பார்த்துட்டு இருக்காங்க. என்னது இது, இது எப்படி நடக்கும், இது எப்படி சாத்தியம், இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயமாச்சே, ஆனா இது ஹீரோ பண்ணியிருந்தா, இது வந்துட்டு அவனே நம்ம கிட்ட கேட்டிருப்பானே, இதை யார் இந்த மாதிரி பண்ணதுன்னு சொல்லிட்டு அந்த நியூஸை பார்த்துட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட ஆஃபீஸ்ல ஹீரோயினுக்கு பிரச்சனை என்னன்னா, இந்த திமிரு பிடிச்சு போன அந்த பெயிண்டிங்கை வந்துட்டு நாசப்படுத்தினா பாத்தீங்களா, அதை வந்துட்டு அந்த பெயிண்டர், அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினோட பாஸ் அந்த பெயிண்டர், அப்புறம் ஹீரோயின் எல்லாருமே நின்று பார்த்துட்டு இருக்காப்ப. அந்த பெயிண்டர் அதான் அந்த எக்ஸ்ன்ற பெயிண்டர் நம்ம ஹீரோயினோட பாஸ் கிட்ட உங்க கம்பெனி மேல நான் வந்துட்டு கேஸ் வந்து கொடுக்க போறேன், ஸோ என்னோட பெயிண்டிங்கே நீங்க நாசப்படுத்திட்டீங்கன்னு சொல்லிட்டு போறப்ப ஹீரோயினோட பாஸ் ஹீரோயினை கூப்பிடுறாங்க. ஹீரோயின் போச்சுடா நமக்கு வேலையும் போச்சு, இவ செம்மையா திட்ட போறான்னு பார்த்தா, ஆனா இந்த பொண்ணு காமா நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இங்க பாரு கண்டிப்பா நீ இதை பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால இதை பண்ணது யாருன்றதை நீ எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லு ஓகேவா, அதனால வந்துட்டு உனக்கு நான் தண்டனை எதுவும் கொடுக்கல அப்படின்னா, இப்ப நீ வெளியே தண்டனை இல்லாம போனா இந்த விஷயத்த, அதாவது இந்த பெயிண்டிங்கை நாசப்படுத்தினவங்களுக்கு கண்டிப்பா வந்துட்டு தெரிஞ்சிடும், அப்புறம் மறுபடியும் உன்னை டார்ச்சர் பண்ண ஆரம்பிப்பாங்க, அதனால நீ சேலரி இல்லாம கொஞ்ச நாள் மட்டும் ஒர்க் பண்ணு ஓகேவான்னு சொன்னோடனே ஹீரோயினும் வந்துட்டு அந்த டீலிங்க்கு ஓகே சொல்லிடுறாங்க. அப்ப இந்த தப்ப பண்ணது யாருன்றதை சீக்கிரமா கண்டுபிடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு ஹீரோயினை சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல இது நம்ம ஹீரோக்கும் தெரிஞ்சிருது. ஹீரோயினை பாக்கிறதுக்காக நம்ம ஹீரோ போவாங்க. அப்ப ஹீரோயின் அவங்க வீட்டுல இருக்காங்க. அப்ப ஹீரோயினை வெளியே கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி வந்துட்டு உன்னுடைய கம்பெனியில நடக்கிற பிரச்சனைக்கு நான் தான் காரணம், தயவு செஞ்சு நான் மன்னிச்சுட்டு, ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல என்ன சொல்ற நீ அப்படின்னோடனே, ஆமா என்னுடைய பாஸ் தான் இதெல்லாம் வந்துட்டு அந்த திமிரு பிடிச்ச பொண்ணு மூலமா பண்ணியிருக்காங்க, எனக்கு அந்த விஷயம் நல்லா கன்ஃபார்மா தெரியும், அதனால நீயும் நானும் போயிட்டு அங்க போயிட்டு அந்த விஷயத்த அவங்க கிட்ட கேட்போம் பிளஸ் இப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்ல. இப்பதான் வந்துட்டு ஆக்சுவலி அந்த நியூஸ் பரவிச்சு தெரியுங்களா, அதாவது ஹீரோடைய அப்பாவோட பெயிண்டிங்கை தான் அவன் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அந்த நியூஸை பரப்பி விட்டதே நம்ம ஹீரோயினோட அந்த பாஸ் தான். இவங்க ரெண்டு பேரும் அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் வந்து பார்த்தீங்கன்னா யதார்த்தமா பேசிட்டு இருக்கப்ப யாரோ ஒருத்தவங்க நம்ம ஹீரோயினும் ஹீரோவையும் வந்துட்டு கேமரால பிக் மாதிரி நிறைய எடுத்துக்கிறாங்க, வீடியோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் நாள் மார்னிங் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி அவனை போய் பார்ப்போம், அதாவது என்னோட பாஸை போய் பார்ப்போம், உனக்கு பண்ணதுக்கெல்லாம் அவன்கிட்ட போய் கேள்வி கேட்போன்றாங்க. இந்த பக்கம் அந்த திமிரு பிடிச்ச பொண்ணுகிட்ட அவனோட லவர் வந்துட்டு நீ இந்த மாதிரி பண்ணிட்ட பாரி பாவ சேலரி இல்லாம ஒர்க் பண்ற பாவம் இல்லாவ அப்படின்னு பேசக்கல, அப்ப உனக்கு வந்துட்டு உன்னோட ஃப்ரெண்டு தான் முக்கியமா நான் முக்கியம் இல்லையான்னு சொல்லிட்டு அப்பயும் அவனை ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கத, இப்ப நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு இதை கேட்டுறா, அதாவது ஹீரோயின் கூட ஒர்க் பண்ற அந்த பொண்ணு, இப்ப அந்த பொண்ணு அதாவது அவனோட லவர் கிட்ட நீ ஏன்டா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா, அந்த பொண்ணு உன்னை உண்மையாவே லவ் பண்ற, நீ ஏன் சொல்லு இப்பதான் அவனை லவ் பண்றன்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி அவன் பண்ணல தானே லவ், நம்ம ஃப்ரெண்டுக்கு தானே நம்ம ஜென்யூனா இருக்கணும், வா போயிட்டு இந்த பாஸ்ட்ட சொல்லானா, இல்ல முடியாது என்ன அவன் லவ் பண்ற அதனால வந்துட்டு நீ இதை சொன்னா உன் அவ்வளவுதான் நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அந்த வேலை செய்யற அந்த பொண்ணை மிரட்டுறப்ப அந்த பொண்ணு டே வேணாண்டா பவுண்டாவ, அப்புறம் அவன் மேல நிறைய வந்துட்டு பெனால்ட்டி எல்லாம் விழுண்டா, அவன் மேல கேஸ் விழுந்துடுடானா, இல்ல எனக்கு என்னோட லவ் தான் முக்கியம் சொல்லிட்டு அந்த பையன் மட்டுக்கு அங்கேருந்து கிளம்பிதான். மறுபடியும் அந்த நியூஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி கேஸ் வரைக்குமே போயிடுச்சு. அந்த பெயிண்டிங்கை வந்துட்டு உண்மையாவே நம்ம ஹீரோயின் அதாவது ஹீரோவுடைய பாஸ் வந்துட்டு அந்த பெயிண்டிங்கை வரையல அப்படின்ற மாதிரி நியூஸ் போயிட்டு இருக்க, இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்போ ஹீரோ என்ன சொல்றாங்க, இங்க பாரு என்னோட அப்பாவோட பெயிண்டிங் தான் நீ வச்சிருக்க, என்னோட அப்பாவோட சைனை கூட மாத்தாம வித்துட்டு இருக்கேடா முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதை சொல்ல, இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த எக்ஸ் பெயிண்டருடைய ஆர்டிஸ்டுடைய அந்த டிராயிங்லாம் இருக்கு இல்லையா, அதை அந்த திமிரு பிடிச்ச பொண்ணை வச்சு நீ தான் வந்துட்டு பண்ணன்றது எனக்கு நல்லா தெரியும் சொல்லிட்டே இருக்கோம்ல. அந்த திமிரு பிடிச்ச பொண்ணும் வந்துட்டு ஹீரோடைய பாஸை பார்க்கறதுக்காக வரா. இப்போ குட்டு வெளியே வந்துருச்சு, எல்லாருமே மாட்டிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் இந்த திமிரு பிடிச்ச பொண்ணை வந்துட்டு ஹீரோயின் அவங்க பாஸ் கிட்ட கூட்டிட்டு போறப்ப ஹீரோ
ஹீரோயினோட பாஸ் என்னம்மா நீ தான் பண்ணியா அப்படின்னு கேட்கக்குள்ள இந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே ஆமா நான் தான் பண்ணேன் இப்போ என்ன சொல்ல போற வேலையை விட்டு தானே போக சொல்றேன் நானே வேலையை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து உன்னை நான் சும்மா விட்டுருவேன் நினச்சா உன்னை இன்னும் நான் டார்ச்சர் பண்ண வேண்டி அப்படின்னு சொல்லக்குள்ள இப்போ அந்த சிஸ்டர் கேரக்டரில் இருக்க அந்த பொண்ணு இப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறா அவள் கூட நான் இருக்கேன் உன்னால் முடிஞ்சது நீ பார்த்துக்கடின்னு சொல்லிட்டு இருக்கக்குள்ள இப்போ இந்த ஆள் செம்ம கடுப்பில் இருக்கான் அந்த இடத்துல நம்ம ஹீரோவோட ஃபியான்சி ஹீரோவுடைய பாஸை பார்க்கறதுக்காக வந்துட்டு உங்களுக்கு இப்போ இருக்கிற பிரச்சனை எனக்கு நல்லாவே தெரியும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு நடுவில் வர இந்த பொண்ணுக்கு இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பிடிக்காமல் போயிடுச்சுல அதனால் இந்த பொண்ணு ஏதோ ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருக்காப்ல அப்புறம் ஒரு பிரஸ் மீட் மாதிரி நம்ம ஹீரோவுடைய பாஸே கூப்பிட்டு இந்த மாதிரி ஹீரோவுடைய அப்பாவும் நானும் வந்துட்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் அவர்கிட்ட இருந்து இந்த டிராயிங்கை ஒன்றும் திருடல ஸோ அவர் இறந்து போயிட்டாரு அதுக்கப்புறம் அவருக்கு பையெல்லாம் எதுவும் இல்லைன்னு நினச்சிதான் நான் இந்த பெயிண்டிங்கை என்னுடைய இதுன்னு வச்சிருந்தேன் அதுக்காக தான் அந்த பெயிண்டிங் வரைஞ்ச அந்த நேமை கூட நான் அழிக்கலை பார்த்தீங்களா அப்படின்னக்குள்ள இப்போ ஹீரோ வந்துட்டு நல்லா நடிகிறடா டே அப்படின்னு சொல்லிக்கிட்டே பக்கத்தில் பார்த்தா அவனோட ஃபியான்சி உட்காந்துட்டு இருக்கான் ஓ இதெல்லாம் உன்னோட ஐடியாவா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே நம்ம ஹீரோவுக்கு லாஸ்ட்டாக அவருடைய அப்பா வரைஞ்ச அந்த பெயிண்டிங்கும் கிடச்சிடுச்சு இதோட வந்துட்டு இந்த ரெண்டு அதாவது மொத்தம் இதில் அஞ்சு எபிசோட் இறங்கிக்கு 22-25 இதோடைக்கும் இந்த எபிசோட் முடிஞ்சிடுச்சு நாளைக்கு மீதி எபிசோட பார்க்கலாம் அது வரைக்கும் டாடா பை பை see you.